வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து இந்த வைட்டமின்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது சயின்ஸில் வரும், இது வந்து உயிரியலில், அதை வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, அதுக்கான ஒரு ஈஸியான வழி வந்து என்னென்னு பார்ப்போம். அதாவது நேற்று சொல்லியிருந்தேன், ஸோ எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோஸை பாருங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின்ஸ் வந்து எப்பவுமே வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியாவது ஒரு கொஸ்டினில் ரெண்டு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக வரும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த வைட்டமின் ஏ, பி, சி, டி, இஏ, கே அப்படின்றது நிறைய குழப்பம் குழப்பிப்பாங்க. அதே மாதிரி அதில் வந்து என்னென்ன கேட்பாங்கன்னா எந்த நோய் வருது, அதுக்கான காரணங்கள் என்ன, அதுதான் வந்து கொஞ்சம் அதிகமாக வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த டிப்ஸ் வீடியோ ஃபுல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். அது ஏன் ஷார்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாலஞ்சு டிப்ஸ்லாம் வந்து ஒரே ஐடியா பண்ண முடியாது. அதே மாதிரி ஒரு ஒரு டிப்ஸாக தான் வந்து நாங்கள் வந்து பண்ணால் தான் வந்து உங்களுக்கு வந்து அதை புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இது ஃபுல்லாமே ஷார்ட் வீடியோ தான் இருக்கும், பட் ஆனால் வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைய திருக்குள் வந்து பார்த்திங்கன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வான் உரையும் தெய்வத்துள் வைக்கப்படும், மனைவியுடன் வாழும் வாழ்க்கையை சிறப்பாக வாழ்பவன் பூமியில் வாழ்ந்தாலும் வானத்துள் வாழும் தேவருள் ஒருவனாகவே மதிக்கப்படுவான். சரி, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஊட்டச்சத்து. என்னென்ன ஊட்டச்சத்து இருக்குது? வைட்டமின் ஏ இருக்குது, பி இருக்குது, சி இருக்குது, டி இருக்குது, இ இருக்குது, அப்புறம் வைட்டமின் கே வரையும் இருக்குது. இது வந்து உணவுப் பொருள். ஸோ இந்த உணவுப் பொருள் நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும். நான் வந்து உங்களுக்கு என்ன நான் சொல்லி தரப்படுறேன்னா ஊட்டச்சத்து, அப்புறம் குறைபாடு நோயும், அதுக்கான அறிகுறிகள் என்ன, இந்த நோய் இதுதான் வந்து மோஸ்ட்டாக வந்து கேட்குற கொஸ்டின்ஸ் வந்தான். சரியா, அதுக்கு தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ வந்து ஷார்ட்கட் சொல்லி தரப்போகிறேன். சரி, ஃபஸ்ட் இந்த வைட்டமின் சொல்லி ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியும் ஏபிசிடி வரிசையாக வருது. அந்த மாதிரி ஏ, பி, சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜேலாம் வராது, கே வரும். ஓகேவா, கடைசியில் மட்டும் கே வரும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இது. சரி, இப்போ வந்து நம்ம வந்து பண்ணோன்னா வைட்டமின் ஏ என்னென்னு பார்ப்போம். ஏ ஃபார் ஐ. ஐ என்னது? கண். எப்போவுமே ஏன்னா வராது, இ ஒய்ன்னு வரும், பட் ஆனால் வந்து அதோடய சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐ அப்படின்னு தான் வரும். சரியா, ஏ ஃபார் ஐ, கண். கண்ணுன்னா நமக்கு என்ன தெரியும், நம்ம இப்போ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா கண் வந்து மாலைக்கண் நோய், அதாவது கண் சரியாக தெரியல, மாலைக்கண் நோய். இந்த சத்து குறைவாக இருக்கிறதுனால மீன், எண்ணெய், முட்டை இதெல்லாம் ஒழுங்காக சாப்பிடாதனால வந்து பார்த்திங்கன்னா மாலைக்கண் நோய் வந்துருச்சு. அதாவது சாயங்காலம்னா கண் தெரியாது. ஸோ இதோட அறிகுறி என்னது? மாலைக்கண் நோய் நமக்கே தெரியும், பார்வை குறைபாடு வரும், அப்புறம் வந்து மங்கிய வெளிச்சத்தெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ ஃபார் ஐ, ஸோ மாலைக்கண் நோய். புரியுதா? அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி. அதாவது இந்த இது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு உங்களுக்கு என்னென்னா சும்மா ஜோக்காக இருக்க மாதிரி இருக்கும், பட் ஆனால் வந்து இது வந்து நீங்கள் வந்து ஒரு ரெண்டு மூணு தடவை கரெக்டாக வந்து தெரிய தெரிய இதை நீங்கள் எப்பயுமே மறக்க மாட்டீங்க. சரி, அதான் ஒரு தடவை வந்து கரெக்டாக ஷார்ட்கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் மறக்க மாட்டீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் பி. வைட்டமின் பினா பி ஃபார் பெரி பெரி, பொறி பொறிங்க கூட நீங்கள் வச்சுக்கோங்க. சரியா, ஆங்கிலத்தில் வந்து அது பி ஃபார் பெரி பெரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கிறது பி ஃபார் பொறி, பொறி பொறி வருது. அதாவது இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும் ஸ்டோரி என்னென்னு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது இப்போ வந்து மிஷின் இருக்குது, அந்த மிஷினில் வந்து பார்த்திங்கன்னா நெருப்பு வரும். ஏன் நெருப்பு வருதுன்னு பார்த்தோன்னா ஒன்று அந்த மிஷின் வந்து தேஞ்சி போனால் வரும், இல்லைனா அந்த மிஷின் வந்து ஒழுங்காக இல்லைனா வரும். ஸோ அதை தான் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பொறி வருது. சரியா, பொறி ஏன் வருதுன்னு பார்த்திங்கன்னா மிஷின் வந்து ஒழுங்காக இல்லைன்னா, அதாவது ஆரோக்கியமற்ற நரம்பு. ஸோ அந்த மிஷினோட பார்ட்ஸ்லாம் நரம்பு சரியில்லை. சரியா, அடுத்து மிஷின் வந்து தேஞ்சி போனால் வர்றது, தசையெல்லாம் சோர் வரையிறதுனால வந்து வர்றது, அதான் வந்து பெரி பெரி பி ஃபார் பெரி பெரி. இதுக்கோட இன்னும் அறிகுறினு பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமற்ற நேரமும் தசை சோர்வும். சரியா, பொறி பொறி, அதான் நம்ம வந்து பொறி பொறி நெருப்பு பொறி, இதான் வந்து ரெண்டாவது நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறது. அடுத்து சி ஃபார் கோல்கேட்டு. அது என்ன கோல்கேட்டு? நமக்கே தெரியும் விளம்பரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு சால்ட் இருக்குதா உப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம சி ஃபார் கோல்கேட்னு வச்சுக்க போகிறோம். அதே மாதிரி சி ஃபார் ஸ்கர்வின்னு வச்சுக்க போகிறோம். அதாவது சி ஃபார் ஸ்கர்வி, ஸ்கர்விக்கு எஸ்ஸின்னு வரும், பட் ஆனால் சவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கர்வி சீன்ற மாதிரி தான் வரும். ஓகேவா, சி ஃபார் சாரி சி ஃபார் கோல்கேட்டுன்றது நமக்கு வந்து பல்லேருந்து ஈர், பல்லேருந்து ஈரிலேருந்து ரத்தம் வடிதா, உடனே கோல்கேட்டில் வந்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விளம்பரத்தில். ஸோ அதனால் கோல்கேட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னும் சியை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஸாக மாற்றிடணும், சி ஃபார் ஸ்கர்வி. அதாவது அந்த நோ, அந்த குறைபட நோயோட பேர் ஸ்கர்வி. புரியுதா? இது வந்து நம்ம சி ஃபார் கோல்கேட், அப்புறம் சி ஃபார் ஸ்கர்வி. இது ஞாபகம் வச்சுன்னா பல் ஈர்வடிதா, அப்போ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வரும். ஸோ அதுக்கான வந்து என்னென்ன உணவுப் பொருள் சொல்ல சரியாக உண்டது இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டி ஃபார் டாகு. டாகு, அதாவது மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா டாகு ரேபிஸ் அது மாதிரி போன நோயெலாம் வரும். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், டாகு ரேபிஸில், அதாவது ரேபிஸ்க்குனா ஆர் வரும், நம்ம என்ன பண்ண போகிறோம் அதே ஆரை ரிக்கெட்ஸ்னு மாற்றிக்க போகிறோம். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா ரிக்கெட்ஸ், அதாவது டாகுக்கு ரிக்கெட்ஸ் மாதிரி வந்துடுச்சு, ரேபிஸ் கிடையாது ரிக்கெட்ஸு. இங்கே உண்மையாலுமே ரேபிஸ் தான் வரும், பட் ஆனால் நம்ம இங்கே வந்து ரிக்கெட்ஸ்ன்னு போட்டுக்கிட்டோம்.
இதனால் என்ன ஆச்சு, அந்த நாய் வந்து பார்த்தீங்கன்னா வலிமையற்றதாகவும் வளைந்த எலும்பு கொண்டதாகவும் இருக்குது. ஏன்னா அதனால் முடியல. ஸோ வலிமையற்ற வளைந்த எலும்புகள்லாம் வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. புரியுதா? ரேபிஸ் டி ஃபார் டாகு, டாகுக்கு வந்து ரிக்கெட்ஸ் வந்துருச்சு. சரியா? இதை மட்டும் ஞாபகம் வச்சுட்டா வலிமையற்ற வளைந்த எலும்புலாம் வந்து அதுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் இ, இ ஃபார் எம்டி. எம்டினா ஒன்றுமே இல்லாது. இப்போ இங்கே பாருங்கள், இந்த கூடு வந்து பார்த்தீங்கன்னா எம்டியாக இருக்குது, அதாவது முட்டை எதுவுமே இல்லாமல் எம்டியாக இருக்குது. ஸோ இ ஃபார் எம்டி. சரியா? ஒன்றுமே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தை இல்லை. அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முட்டை இல்லை, முட்டை இல்லாதனால அதை வந்து பார்த்தீங்கன்னா பறவை குஞ்சுகள் மாதிரி எதுவுமே கிடையாது. ஸோ அந்த ஒரு கான்செப்ட், அதே சேம் ஸ்டோரி பண்ணிங்கன்னா மலட்டுத்தன்மை, அதாவது குழந்தையின்மை, அப்புறம் நோய் எதிர்ப்பு தன்மைலாம் வந்து குறையிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இ ஃபார் எம்டி. சரியா? அதுக்கு என்னென்ன சாப்பிட்ணும் நீங்கள் போட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கே ஃபார் கால். கால் என்ன தெரியுமா? நம்ம தமிழில் சொல்லுவோம்ல கால்னு சொல்லி, கா இல் கால். அது என்ன சம்மந்தமே இல்லாமல் கால் அப்படின்றது பார்த்தீங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு கவுண்டமணி காமெடின்னு தெரியும், அதாவது செந்தில் வந்து என்ன பண்ணுவாப்புல காலையில் வந்து ஊன்னு கற்று அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சை பார்த்துட்டு போனோன்னா வந்து எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போவார். போகும்போது பார்த்தீங்கன்னா அவர் நடந்து போயிட்டே இருப்பார். ஃபஸ்ட்டு வந்து சைக்கிளோட டயர் பஞ்சர் ஆகும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செருப்பு பிஞ்சிடும், அதுக்கப்புறம் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா காலை ஒரு கல் இடித்து ரத்தம் வர ஆரம்பிச்சிடும். சரியா? ஸோ இதுவரையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும், ரத்தம் வருது அவருக்கு. அதாவது கே ஃபார் கால், காலில் வந்து இடிச்சுக்கிட்டதால் அவருக்கு ரத்தம் வந்து ஊற்றிக்கிட்டே இருக்குது. சரியா? இதை வந்து ரத்தம் உறையாமை, அதாவது ரத்தம் உறையாமல் ஊற்றிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ரத்தம் உறையாமை. இது வந்து பார்த்தீங்கன்னா அறிகுறி வந்து பார்த்தீங்கன்னா சிறுகாயம் ஏற்படும் போதும் அதிக ரத்தப்போக்கு ஏற்படுறது. சரியா? ஸோ இது மாதிரி ஞாபகம் வச்சுட்டா போதும், நீங்கள் ஈஸியாக வந்து இந்த எல்லா வைட்டமின்ஸ் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ நான் ஏ ஃபார் ஐ, அப்புறம்னா மாலைக்கண் நோய். பி ஃபார் பொறி பொறி, அதனால் அர்த்தம் ஆரோக்கியம் பண்ணாலும் அப்புறம் தசை சோர்வு. சி ஃபார் கோல்கேட்டு, அந்த சி ஃபார் ஸ்கர்வி. அப்புறம்னா அந்த பல்லீரெலாம் வந்து ரத்தம் அடைஞ்சால் கோல்கேட்டு இது யூஸ் பண்ணணும். அடுத்து டி ஃபார் டாகு, டாகுக்கு வந்து ரிக்கெட்ஸ் வந்துருச்சாங்கள வலிமையற்ற வளர்ந்த எலும்பு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் இ ஃபார் எம்டி, எம்டினது கூடுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. அப்புறம்னா மலட்டுத்தன்மை, குழந்தையின்மை, அப்புறம் வந்து நோய் எதிர்ப்பு தன்மை குறையிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கே ஃபார் கால், காலில் வந்து ரத்தம் வடியுது, அதனால் ரத்தம் முறையாமை, சிறுகாய் மூலம் ரத்தம் முறையாமை. ஸோ இவ்வளோ தாங்க. இது பண்ணாலே வந்து கண்டிப்பாக ஒன்றில் ரெண்டு மார்க்கு ஈஸியாக வந்து நீங்கள் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உணவு பொருளாம் கேட்கறது ரேர் தான், பட் இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே, நம்மளே இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை நம்ம யூடியூப் சேனல் டிஎன்பிசி ஸ்பார். இதில் வந்து இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன் எல்லா வீடியோஸும் உங்கள் மொபைலில் வந்து அப்டேட் ஆகும். அதனால் அந்த உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிமெயில் ஐடியில் வந்து நீங்கள் ஓகே பண்ணிருக்கணும். அதில் வந்து ப்ராசஸ் ஆகிருந்தால் எல்லாமே அப்டேட் ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். இதான் நம்ம ஃபேஸ்புக் ஐடியில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுங்க. ஆல்வேஸ் பி ஹாப்பி. இந்த லோக உடம்பே சந்தோஷம் பாருங்கள். எக்ஸாம் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஷார்ட்கட்டை விட உங்களை நான் பார்க்குறேன். நன்றி, நன்றி, நன்றி.